ஆ முள்ளம்பன்றி, இதை நீங்க வெட்டி நம்ம சாப்பிட வேண்டியதா? ஏய், இன்னும் நான் அடிச்ச 5 லைஃப் போகுது, இது முக்கியமான லைஃப் போயினே இருக்கு. இந்த மாதிரி அவசரமான கட்டத்துல பைரட்ஸ் எடுக்கிற விஷயம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திரும்பி பார்க்க மோரத்ரா. என்னடா அது, ஏதோ தூயின் பாம்பு மாதிரி வருது. ஏய், என்னடா அவ்வளவு தீன் போயிருச்சு? ஓ மை காட், இதுதாங்க அந்த கடல் மிருகம். இங்க ஒரு நங்கூரம் இருக்குங்க, இதை வச்சு போடுறாதோ. இந்த ஒழுங்கு அடிக்கணுமா? சோலி முடிச்சு. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம த லாஸ்ட் பைரட் சர்வைவல் சொல்கிற சூப்பரான கேம் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ கட்ஸ் இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளும் நம்ம தலைவர் ஜாக் ஸ்பேரோ மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாண்ட்லேருந்து சும்மா தைரியமாக பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறோம். இங்கே அங்கங்கே சுக்குநூறாக உடஞ்சி கிடைக்கல, வேறு இதெல்லாம் நம்ம வந்து கப்பல் தான் இது, அதோட மிச்சம் மீதியாக கிடைக்குது, சரி பண்ணி தப்பிச்சு போகிறோம். இந்த பேரல் இருக்குது, உடைப்பெருக்கலாம் வச்சுருக்கீங்க, ஜாடி மாரி கிடைக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஓ, பிக்காக்ஸா, சூப்பர். அதாவது என்னன்னா, இந்த பைரட் வந்து தாகமாக இருக்கா, அந்த மரத்தை வெட்டி பார்த்தீங்கன்னா இளநீரை எடுத்து தர சொல்கிறான். டேய், இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்லையடா, நீயே வெட்டிக்கலாமேடா. சரி, நம்மளே பார்த்தீங்கன்னா உனக்கு வெட்டி கொடுத்துருவோம். ஃபஸ்ட் டைம் விட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்காக்ஸ்னு சும்மா கொடுத்துருக்கானுங்க. என்னங்க ஒரு அடியில் வந்துருச்சு, நமக்கு அவ்வளோ சக்தியே இல்லை, பிக்காக்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா தெரில. ஓ, இந்த தேங்காவை இவனுக்கு உடச்சி ஊற்றி வர ஒன்றுமா வாயில்ல, எல்லாம் கொடுமடா. இப்போ என்னங்க இப்படி குடிக்கிறா, செம்ம தாகம் போல இருக்கு. இப்போ அடுத்து பசிக்குது, வாழைப்பழம் வேணுமா? டேய் இருறா, அது மாதிரி இந்த மரத்தை வெட்டி நம்ம உட்டு எடுத்துக்கலாம். ஒரு மரத்தை வெட்ட வெட்ட பார்த்தீங்கன்னா உட்டு நமக்கு கிடைக்குதுங்க. இந்த பிக்காக்ஸுக்கு பார்த்து லைஃப் இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இவனுக்கு பசிக்குது, எங்கே பக்கத்தில் வாழைப்பழம் இருக்கிற மாதிரி இருக்குது, அதையும் நம்ம கொடுப்போம். இன்னாங்க பைரட்டி, இவன் எதுவுமே பண்ண மாட்டேறா, எல்லாமே நம்ம தான் இவனுக்கு கொடுக்கணும் போல இருக்கு. இப்போ என்ன, வாழைப்பழத்தை ஊர்ச்சி தரணுமா உனக்கு? ஏண்டா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அநியாயமே இல்லையாடா. நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. இங்கே எந்த பாறையை கையாலே உடச்சிட்டோம். ஓ, இந்த பாறையை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியுமா? ஆனால் அது நமக்கு வந்து உட்டு வேணுமா? உட்டு இருந்தால் தான் பண்ண முடியுமா? அது மாதிரி ஒரு 10 காயின் தான் அந்த பூஸ்டிங் ப்ராசஸை வேகமாக்க இல்லாமல் இந்த மரத்தை உடச்சி பார்த்தீங்கன்னா உட்டை நம்ம எடுத்துக்கலாம். 10 உட்டு தானே, 3, 6 போடு, இன்னொரு போடு, 9, அதில் நம்ம கிட்ட உட்டு இருக்குது, இதுவே பார்த்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டோன் பிக்காக்ஸை பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு பதில் லைஃப் வந்து கம்மியாக இருக்குது, எங்கடா அந்த கிராஃப்டிங் டேபிள் மாதிரி இருக்கே. அப்படி ஒரு சர்வைவல் கேம் தாங்க. நம்ம இந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோம். இந்த டிவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது, ஒன்றொன்றா உங்களுக்கு காட்டுற பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய கடல் மிருகம் இருக்குது, எலும்பு கூடு மனுஷங்க இருக்கானுங்க, ஏன் மோசமான மிருகங்கள்லாம் இருக்குது, அந்த கொடுமையில நீங்களே பாருங்கள். ஓ, அப்படியா விஷயம்? ஒரு வழி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற எல்லா இதையும் நம்ம வந்து புரிக்கிட்டு வந்துட்டோம். இந்த இடமே பாருங்களா, சூப்பராக இருக்குது. போடுறா நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பாரோ பிஜிஎம்மு. ஐய், யாரோ அது பீஜம் போட போது நடந்து போயிட்டு இருக்கான், அவன் மண்டை மேலே வைக்கலாமா, கையில் பிக்காக்ஸோடய போகலாம். ஏய், என்னடா அது, ஏதோ தீன் பாம்பு மாதிரி வருது. ஏய், என்னடா அவ்வளோ தீன் போயிருச்சு? ஓ மை காட், இதுதாங்க அந்த கடல் மிருகம். இங்கே ஒரு நங்கூரம் இருக்குங்க, இதை வச்சு போடுறாதோ. நம்ம ஒழுங்கு அடிக்கணுமா? போடு போடு போடு. இம்ம, என்னாச்சு? என்னங்க இந்த கிணனை வச்சு ஒரு அடி அடிச்சதுக்கே சித்து போச்சு. நான் ஒரு ஆர்வத்தில் வச்சு ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா நங்கூரம் அது நங்கூரம் கிடையாது, அது பேர் வேறு ஏதாவது சொல்லுவாங்க தமிழில், டக்குன்னு மறந்து போச்சு. இது என்னங்கடா? ஓ, இதுதான் கப்பலை சரி பண்ணுற ப்ளூ பிரிண்ட், இது நம்ம எடுத்துக்கலாம். அந்த கப்பலுக்கு போகிறது மாதிரி நம்ம இங்கே என்னென்ன இருக்குது சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கப்பலுக்கு போகலாம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்களா நம்ம கோசம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அனுமதி வச்சிருக்கானுங்க. இந்த பேரல் உடைப்போம். இதுக்குள்ள என்னடா ஜாடி வச்சிருக்கீங்க? ஜாடி தானே இது. ஓ, கல்லா, கல் அப்புறம் வேறு தான் நம்ம கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பிள் எடுத்துப்போம். ஆ, முள்ளம்பன்றி, இதை நீங்கள் வெட்டி நம்ம சாப்பிட வேண்டியதா? ஏய், இன்னும் நான் அடிச்ச 5 லைஃப் போகுது, இது முக்கியமான லைஃப் போயினே இருக்கு. ஐயோயோ, வேணாம், என்னை உற்று. இந்த மாதிரி அவசரமான கட்டத்தில் பைரட்ஸ் எடுக்கிற விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்க மோரத்ரா. இன்னாங்க அது வேற பின்னாடி தெரிவித்துன்னு வருது. அழகா போதும் நம்ம தப்பா. நீங்களும் நம்ம வீடியோ பார்க்குற அழகா பசங்களை பொண்ணுங்க தான் மறக்க சின்ன லைக் போட்டு போட்டு பாருங்க. டே டே டே, இன்னாங்க எலும்பு கூடுதல் நம்மளை தெரிவித்து வருது, அழகா போவீங்களா? ஐயோயோ, தெரியாம மாட்டேன், என்னை விட்டுருக்கடா. இங்கே எங்க மனுஷன் மாதிரி நிற்கிறான், தம்பி தம்பி என்னை காப்பாத்துப்போம். என்னங்க அவன் நம்மளை காப்பாற்ற சொல்லிட்டு பார்த்தா அவனை இவனுங்க ஆளுங்க போடுறதுக்கு தண்ணிக்குள்ளே வரமாட்டானுங்கன்னு எனக்கு ஒரு சின்ன தைரியத்தில் தண்ணியில் இறங்கியிருக்கேன். வரானுங்களா வரானுங்களா வரானுங்க. ஐயோ, முள்ள முற்றி வேற வருது, அவள் வேற ஓடி வரா. இங்கே இப்படியே வந்து நின்றுவோம். நல்ல வேலை தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வர முடியல. இப்போ ஒரு ஓட்டம் ஓட வேண்டியதான் நம்ம இங்கேருந்து. அப்படி இப்படி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலுக்கு நம்ம திரும்பி வந்துட்டாங்க. என்ன ஒன்று வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பொழுதே சாஞ்சிச்சு, அதாவது ஈவினிங் டைம் ஆச்சு. இருட்டுறதுக்குள்ள முதல்ல இந்த ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணி கப்பலை சரி பண்ணிடலாம். இதோட இந்த தீவிட்டு தப்பிச்சு போக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். என்ன போது தெரியல, ப்ளூ பிரிண்ட்டை வச்சு இவன் என்ன பண்ண போகிறான், திருப்பி போய் ஒரு பொருளை கொண்டு வர சொல்லுவானுங்களா? இந்த இடத்துல இந்த ப்ளூ பிரிண்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏதோ லெவலப்பா, என்னடா அப்கிரேட் மாதிரி கேட்குறீங்க, லெவலப் கொடுத்தாச்சு. ஓ, இது ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடுமா? சொல்லவே இல்லை. எப்போ சீக்கிரம் ரெடி பண்ணுங்கப்பா, இந்த தீ விட்டு தான் முதல்ல ஓடி போயிடுறேன். இங்கிருங்க, என்னங்க நடக்குதுங்க? டேய்,
என்னங்கடா முன்னாடி மட்டும் ரெண்டு குச்சி மாதிரி வச்சிருக்கீங்க, மத்ததுல எங்கடா? ஓ இது லெவல் ஒன்னா? உன்னு எத்தனை லெவல் இருக்கு எனக்கு வேற தெரியலையே. இப்பதான் நம்ம கப்பலோட பேஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்து உங்களுக்கு உட்டு வேணுமா, பேம்போ ஸ்டிக் வேணுமா லெவல் டூ வந்து அப்கிரேட் பண்றதுக்கு? நம்மள இங்க இருக்கிற அந்த கட்டை அப்புறம் கல்லுக்கெல்லாம் புரியணும். ஏன்னா அந்த ஸ்டோன் பிக் ஆக்சுவலா நமக்கு பண்ணணும் சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா கல்லு கிடக்குது. இப்போதைக்கு நம்ம பேம மட்டும் தாங்க தேவைப்படுதா? சிக்கன் இதை நீ 65 போட வேண்டியதா? போடு தக்காளி. ஏ நண்டு உனிக்கே கோவருது, இங்க பாருங்களேன். அது நம்ம ஒரே அடிச்சு 5 லைஃப் போகுது. ஆனா அது நம்மள அடிச்சு நம்ம எவ்வளவு லைஃப் போகுது? செத்துப்போ. நண்டு சூப்பர் வச்சு சாப்பிட வேண்டியதா? கெட்டு போன நண்டுங்க. நம்மள திருப்பி அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் புரிக்கணும் வந்தாச்சு. பேம்போ மட்டும் தான் நமக்கு வேணும். ஏய் என்னங்க இங்க ஒரு நண்டு பட்டாளமே இருக்கு, எல்லாம் பின்னாடி வருது. அழகா போறோம் நம்ம தப்பா. நீங்களே வீடியோ பாக்குற அழகா பசங்க போடுங்களா தான் மறக்க லைக் பண்ண போட்டு பாருங்க. யாரும் நிக்கிறாங்க தம்பி, தம்பி எனக்கு கப்பல் ரெடி பண்ண கொஞ்சம் உதவி பண்ணு தம்பி. என்ன பண்ற? ஐயா ஜோம்பி ஓடுறோ ஓடுறோம். யாருமே இந்த ஸ்கெலிட்டன் தொல்ல வர தம் உள்ள பின்னாடி ஜோம்பி வேற தெரிஞ்சுன்னு வருது. ஏன்டா இப்படி பண்றீங்க? இது நாங்க இன்னொரு ஜோம்பியா? ஐயோயோ நதி, அங்க ஒரு பைரட் இருக்கா, அவனை காப்பாத்தா. டே இங்க என்ன காப்பாத்திக்கிறதுக்கு வழியில பைரட் வேற காப்பாத்தணுமா? என்ன நம்ம தலைவர் ஜாக் ஸ்பாரோ சொல்லியிருக்காரு, அதாவது நம்ம செய்யற பலன் தான் பத்தி நமக்கு திரும்பி வர சொல்ற. அதனால இவன் உதவி செஞ்சே தீருவேன். கோலப்படா தம்பி, எங்கடா இருக்க? அட்டா பாவி மேல போய் உக்காஞ்சிட்டு இருக்காங்க. இவன் குடிக்கா பைய தெரியடி தெரியாம முடிச்சுட்டு அவன் அலைய காப்பி ரூஃப் டாப் மேல உக்காஞ்சிக்கிறாங்க நம்மளை காப்பாற்ற சொல்லிட்டு. ஏன்டா இப்படி பண்றீங்க? இவன் நாங்க அங்கங்க குடிச்சிட்டு வர உக்காந்து கிடக்குறாங்க. இந்த தண்ணியில குச்சிட வேண்டியதான். லைஃப் வேற சுத்தமா இல்லைங்க, பணம் தெளித்து தாங்க இருக்கு. சாப்பிடலாம் சொல்லிட்டு பார்த்தா கை வச வேற ஒண்ணுமே இல்ல. இருந்த தேங்காய்ங்க எல்லாம் நம்ம துண்ணுட்டோம். ஏன் மீன் ஈடு கிடைக்குதா? மீனாச்சு போய் சாப்பிடலாமா? ஐயோ ஐயோ என்னங்க தண்ணி குள்ள வெறி கொண்டு வரானுங்க. உனக்கு பாஸ் அடிச்சிட்டம் போல இருக்கு. டே 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 விட்டுருங்கடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. தெரியாம நான் பயிரிட கூட காப்பாத்தலடா, திரும்பி பக்கம் ஓடி போயிருண்டா. என்னங்க நடக்குது இங்க? விட மாட்டேன்றானுங்க. டே 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 அங்கிட்டு போங்களா, நான் இங்கிட்டு ஓடி போயிடுறேன். நம்ம லெஃப்ட் போலாம், லெஃப்ட் வரானுங்க. என்னங்க இவ ஒரு படி மேல போயிட்டு உள்ளேயே வந்துட்டா? எவ்வளவு தூரம் பின்னாடி போக முடியத்துலயே? ஏன்டா இவ்வளவு கோலவெறி? ஐய பாவம், என்னை விட்டுருங்க. இதுக்கு மேல வேலைக்கு ஆகுது. கண்ணை மூடிக்கின்னு இப்படி ஓட்ட வேண்டியதான். இங்க எவனோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருக்கா, அவனை மண்டை மேலே வச்சுட்டு பார்த்துட்டு ஓட்ட வேண்டியதா? ஆமாங்க, எவனோ ஒருத்தர் இருக்காங்க. போடுற தக்காளி அவனை மண்டை மேலே. ஏன்டா என்ன பண்ணு விட்டுருவானா? ஐயோ முடிச்சிட்டானே முடிச்சிட்டானே. பொழுது விடிஞ்சிருச்சு, நம்ம இங்கேதான் வந்திருக்கோம். உக்காஞ்சிருக்காங்க பாருங்க, குடிக்க வர பைய கொய்யால இருறா. அவன் மண்டை வேலையை ஒன்று வைக்கிறேன். ஏன் அடிக்க வேலடா, அடிக்க வேலடா. ஐயோ ஐயோ ஒரு அடி அடியாக அடிச்சு அதுக்கு எங்க இவ்வளவு வெறியா வரா? செத்து போடா செத்து போடா. ஆஹா இது வேலைக்காக நம்ம வளைக்க இந்த சைடு வந்துட வேண்டியதான். இப்போ ஓடா பாப்போம். என்னங்க இது தாண்டி வர முடியாது, இவனால சொல்லவே இல்லை. இதை தாண்டி வர முடியலங்க, திரும்பி திரும்பி போறானுங்க. அப்போ இதுதான் நமக்கான ஒரே வழி. இப்போ போயிட்டு இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள வேண்டியதான். இந்தாடா வச்சுக்கிறா. இந்த ஒரு இதுவை தாண்டி பாத்தீங்கன்னா வர முடியல நமக்கு, அது பாத்தீங்கன்னா வசதியா போச்சு. நான் தம்பி நாக்கண்ணா இப்ப எங்க போறா? ஓ கீழே ஓடி போய் மேல வந்து வழியிருக்கான்னு பாக்குறான். இவன் நாங்க ஒரு அடி அடிச்சா அம்மா அம்மா சொல்லிட்டு ஓடி வரா. வாடா 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 வாடா, என்னடா சாவடிச்சுங்க கொய்யால சாவிடா. ஆம்பளையா தாடி வாடா பாப்போம். முடிஞ்சா வந்து பிடிச்சிக்கோ, முடிஞ்சா வந்து பிடிச்சிக்கோ. ரெண்டு பேரும் இப்ப வச்சு புழகிறம் போடுறா. வீரா சூரா வீரா சூரா வாடா வாடா வாடா. நீங்க லைக் பண்ண மாதிரி கொடுமான பாட்டுல கேட்க வேண்டியிருக்கோம். ஒரு டிக்கெட் அவுட் அவன் அலறி அடிச்சுன்னு ஓடுறான். ஏய் வாடா தம்பி வாடா 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 பாடுறா. பல்லு வளர்கிற பழக்கம் இல்லையா? வாய்ப்பு நாத்த குடல புடுங்குது. என்னங்க அலையடி அடிச்சுன்னு ஓடுறா? இந்தா வச்சுக்க பட்டக்ஸ்ல இருக்கிறேன். இந்தா 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 வச்சுக்க, அந்த பல்ல தட்டி கையில கொடுத்துறேன். கையை வச்சு நல்ல வேலை கையில இந்த உறுப்பனாச்சு இருக்கு, அது இருக்க சந்தோஷம். ஆனா ஜாக்ஸ் பேர கையில இதெல்லாம் அவ்வளவு இருக்காது. என்ன கேம்ல கொடுத்துருக்கானுங்க, அது இருக்கமே நம்ம ரொம்பவே சந்தோஷம். என்னங்க இத்தனை அடி டிகிரி எவ்வளோ எவ்வளவு நடந்த சாவறதுக்கு? இப்ப அந்த பக்கி வேற காப்பாத்தணுமா? இங்க குடிக்கிறப்ப உக்காந்துட்டு இருக்கா? கோயால சாவுடா. என்னடா என்ன 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 என்ன, நீ தானே என்ன போட்டுதல போன வாட்டி ஊசாவு ஏன் கேளுதண்டா? இட்ஸ் டைம் இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக். நீ யாரா தம்பி? அவன் பிள்ளையா? இது திருப்பி இது திருப்பி தரும் நேரம் தானே. டேய் அட நாசமா போனே, ஏன்டா குதிச்ச மேல இருந்து இவனை காப்பாத்த கயப்புள்ள மேலே குஷ்ணா செத்தான இல்லையா வேற தெரியல. டேய் இவ வேற ஒருத்த செத்து போடா, அவ வேற உயிரோட இருக்கான செத்து போடையான்னு எனக்கு தெரியல. இவ வேற வந்து அடிச்சுன்னு கிடக்குறா. ஏன்டா உன்னை காப்பாத்துக்கு வசந்தானே நான் செத்து போய் திரும்பி வந்தேன். இப்படிதான் நீ மேலே கீழே குதிச்சு சாவறியாடா? டே 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 இவ வேற ரொம்ப கடுப்புத்தான், செத்து போடா. எப்பா இப்ப உடம்புல உயிர் இருக்கா இல்லையா இது பாடி ஆயிடுச்சு தெரியும். இருங்க துடிச்சுட்டு இருக்காங்க. இவனை காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு பொருள் வேணுமா? இதை இல்லாத இவனை இந்த வீட்டுக்குள்ள என்ன வச்சிருப்பானுங்களோ? வீட்டுக்குள்ள அப்ப போக முடியல, இப்ப போக முடியாத மாதிரி செக் பண்ணி பாக்கலாம். வருது வருது. ஏமே என்னங்க டோர் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது? இதை பை இருக்கு. ஓ இது மருந்தாமா, இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தோம்னா நம்ம காப்பாற்றலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா வாழைப்பழ வச்சிருக்கானுங்க, ஆப்பிள் வச்சிருக்கானுங்க. இந்த வீட்டில் மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. இப்போ போயிட்டு இந்த மருந்தை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நாயோட வாயில் வந்து ஊற்றி பார்ப்போம். ஏன்டா மேலே கீழே குதிச்ச? இப்படிலாம் உயிரவங்களா? என்னடா அர்த்தம்? நான் உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்ற வந்தேன், உனக்கு சித்தலாக போயிருக்கேன். ஹேய் என்னடா ஏழுந்து வர பூமிக்குள்ளது போய வேலை பூந்து வருது. ஓ இவனை காப்பாத்துறதுக்கு நமக்கு ரிவார்டு கொடுத்துருக்கான். பரவாயில்ல, எல்லா ரிவார்டையும் பத்தி நீங்க எடுத்துக்கலாம். இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாட்டு வீடியோ வேணும் மறக்காம கமெண்ட் செல்வி பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்க ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பெற மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ஆல் தட்டி விட்டுருங்க. டேக் கேர், பை கைஸ்.